என் பேரு ஆர்எஸ் பட்டாபி ராமன். சிக்கனமா என்ன பட்டாபி பட்டாபின்னு கூப்பிடுவாங்க. சார், நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லீங்க. என் கூட புறப்பட்டு டவுனுக்கு வாங்க, உங்களை சபால வாசிக்க வச்சு உங்க சரித்திரத்தையே மாத்தி காட்டுறேன். கோயில்ல நாயனை வாசிச்சிருப்பேன். சாமி கும்பிட வரவங்க சம்பிரதாயத்துக்கு கொஞ்ச நேரம் நின்று கேட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சபையில நாயனை வாசிக்க வச்சு ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. அவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிச்சப்ப என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சியா? போதுமியா, நான் எடுத்த ஜென்ம பலனை அனுபவிச்சுட்டேன். உத்தரவு கொடுத்தீங்களா, புறப்படுறேன். சாப்பிட்டு போங்க. இப்பதானே டிஃபனே சாப்பிட்டோம். மணி 9:30 ஆகுது. ராத்திரி 12 பயங்கரமான மிலிட்டரி சாப்பாடு இருக்கு. நம்ம ஆட்கள் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருப்பாங்க. ஆட்க தானே, அவங்கள பாத்ரூம் வசதியோட ஒரு இடத்துல செட்டப் பண்ணிட்டேன். மேலும் சபா கச்சேரிகளுக்கு 4 உங்களை கேட்காம கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். மன்னிக்கணும். அநேகமா இதே டவுன்ல நிரந்தரமா நீங்க இருக்க வேண்டியது வந்தாலும் வரலாம். இது வந்துட்டு மாமா. என் தங்கச்சி பொண்ணு பெரிய வித்துவா. தாம் தகிட தை, தாம் தகிட தை, தாம் தகிட தை. பச்சை புள்ள இத கையில பிடிச்சு கொடுத்துட்டு தான் என் தங்கச்சி பரலோகம் போயிட்டான். அன்னையில இருந்து நான் தான் வர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுப்புல விரல சுட்டுக்கிட்டா கூட அம்மான்னு அழ தெரியாது. மாமா மாமான்னுதான் அழு. ஏமா அம்மா மாமா. என்ன? ஆமா மாமா, பெரியவங்க வந்திருக்காங்க. அவங்கள கணக்காம கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு தும்மாத்திட்டு வந்த மாமா. சரி கட்டி கண்ணா கண்ணா வாடா, மாமாவோட சாப்பிடலாம். வாடா, புல் மீல்ஸ் டா. வா Thank you.
டேய் சண்முக சுந்தரம் அப்பா அப்பா ஊதுறது எப்படி நீ இப்படி ஊதுறத விட இப்படித்தான் நல்லா ஊதுற உள்ள வாடா ஏன்ப்பா சும்மா வாய என்னப்பா சிங்கரா ஒரு கீர்த்தனைய 12 வருஷமா சொல்லி கொடுக்கறேன் உனக்கு வர மாட்டேங்குது ஊதுடா வாசிடா என்ன சங்கா ஊதுற எங்க வாயால பாடு பாதாபி கண்ண பதிம்பஜே ஓவாதாபி கண்ண பதிம்பஜே ஓவாதாபி கண்ண பதிம்பஜே வாய்ப்பாட்டா நல்லா வருது வாய்ப்பாட்டா நல்லா வருது இத வச்சா வரமாட்டேங்குது என்ன பண்றது வாங்கிடா அண்ணா இங்க பாரு இந்த அடிக்கிற வேற மாத்திரம் வச்சுக்க வச்சுக்கிட்டேன் பிளருயா ஆமா ஒரு பெரிய யானை பிளருறாங்க கொஞ்சம் இறங்கி வாசிடா இறங்கியா இந்த இறங்கி இல்ல இதில் இறங்கி வாசி அட பாப்பா எனக்கு இதெல்லாம் வராது ஏய் அங்க சேது கோயில்ல வாய்ச்சானே அந்த வாசிப்ப கேட்டுக்கிட்டு ஜனங்கள்லாம் வாய திறந்துகிட்டு வாயில போற எலி தெரியாம மெய்மறைந்து நின்னானுங்களே அவங்க அப்ப நல்ல ஞானம் இருக்க அந்த ஞானம் எல்லாம் அப்படியே பையன்கிட்டு இருக்குது எனக்கு அப்ப நீங்க நான் எப்படி அப்ப எனக்கு ஞானமே இல்லைங்கிறியா அப்ப உங்க கூட இருந்தது பிஎஸ்சி ஞானம் ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது வாசிடா எங்க அப்ப உங்க தாத்தா நாரசுரம் எடுத்துக்கிட்டு வாய்ச்சான்னா பாம்பெல்லாம் அப்படியே படம் எடுத்து ஆகும்டா அவர் என்ன பாம்பாட்டியா ஏய் மாவாட்டி அடே இது ஏது தெரியுமா ஏது உங்க தாத்தாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்தது அது மாதிரி நீ வாங்க வேண்டாமா என்னையா அவ்வளவு வைக்கிற இதே கூட ஏய் அதிகமா பேசாத உனக்கு சோறு கல்லி கிடையாது சோறு மாத்திரம் போட்டு தண்ணி கடையில பாத்துக்கிறேன் வாசிடா விடுப்பா எனக்கு வாசிக்க முடியல நீ நல்லா வாசி இதைய வச்சுக்கிட்டு செலுத்துறவா அல வேட்டிய கட்டிக்கிட்டு போடா புது இங்கையா ஏய் சம்மதா ஏய் மஞ்ச முடியாதுடா ஏய் யானை கட்டி போயிருக்க நாராவி எல்லாம் கட்டி அடிக்கிறாளுங்க ஏய் அத்தே சில்லம்மா ஒழுங்கையா ஏய் எது என்னப்பா அது என்ன பத்தி இதை வச்சு பணம் தெரியா யோ இது உண்டுதானா யோ இது எங்க பரம்பரை சொத்தியா மைசூர் மகாராஜா இதை எங்க தாத்தாவை கொடுத்தாரு எங்க தாத்தா இதை எங்க அப்பாவை கொடுத்தாரு எங்க அப்பா இதை எனக்கு கொடுத்தாரு நான் கொண்டாந்து உனக்கு தர்றேன் மைசூர் மகாராஜா கொடுக்கிற அளவுக்கு உங்க தாத்தா என்ன செஞ்சாரு மகாராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாயனை வாய்ச்சாரு போது நிறுத்தியான்னு கழட்டி கழுத்துல போட்டாரு எங்க குடும்பமே இதாங்க பார்த்தா அப்படி தெரியலையே உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கிட்ட நாயன் இருக்கா குடு இங்கே ஊதி காமிக்கிறேன் இல்ல நம்ம கிட்ட செனாய் தான் இருக்கும் செனாயா ஐயா அதுக்கு ரொம்ப தம்மு பண்ணுமேனால முடியாதுப்பா என்ன பணம் தெரியா நகையை தெரியா கொடுக்குறான் ஏ ரசீவ் புக்கலா பாய் Thank you.
தம்பி வெளியூரு. ஆமா, மெட்ராஸுக்கு புதுசோ? எப்படி தெரியும்? பார்த்தா தெரியுது. நோட்ட பப்ளிக் எழுதிட்டு வரைய. இந்த ஊர் ஒரு டைப், நாங்களும் ஒரு டைப் தான். அப்படின்னா பெத்த அப்பனையே அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். பெத்த அப்பனை அடிக்கிறது பெரிய காரியமா? இப்ப எல்லா பையன்களுமே அதை தானே செய்யறாங்க. எல்லா அப்பனும் மாறி இல்லையா? எங்க அப்பன்? எங்க அப்பன் சைஸே வேற. போட்டோ பாக்குறியா? காட்டு பாரு. பெரிய ஊருவா, வாயில நாயனை வர வச்சிருக்கிறாரு. நாங்க அதான் அட ரொம்ப நெருங்க வந்துட்டீங்க. நாங்க பேண்டு செட்டு பார்த்தாலே தெரியுது. எங்க பாத்தியத்துக்கு பாத்தியம் ஒண்ணு செலுத்தோம். ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி செய்ய? வெளியூர்ல இருந்து வந்துட்டேன், கையில வேற பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு 1500 சில்லர் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம். நான் எங்கயாவது தங்கணுமே. இங்க பாருங்க, கையில பணம் வச்சிருக்கீங்க, தனியா எல்லாம் தங்க கூடாது. நாங்க ஒரு மொட்டை மாடி மேல கொட்டா போட்டு தங்கிருக்கோம். எங்களோட தங்கிக்கங்க. என்னப்பா சொல்றீங்க? இந்த பாருப்பா, இப்ப நேர பக்கத்து கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொட்டாய்க்கு போவோம். வாங்க. நல்லாவே வாசிக்க வருது. இது வாகாபி கண்ணா. 12 வருஷமா இதை நான் நாயகத்துல வாசிக்கிறேன், அதுல வரமாட்டேங்குது. இதுல நல்ல வசதியாவே வருது. ஒண்ணு செய், தொடர்ந்து நீ இதே வாசி. ஆஹா, வேணாப்பா. நாங்க நாயனம், இத வாசிச்சா எங்க அப்பா கோச்சுக்குவாரு. உங்க அப்பா அதை வாசிக்கிட்டோம், நீ இதை வாசி. யார் யாருக்கு எது எது நல்லா வருதோ அதுதான் புடிச்சுக்கணும். இது உனக்கு நல்லா வருது, புடிச்சுக்கோ. யாரு கண்டா, ஒரு காலத்துல உங்க அப்பனே அசர்ற அளவுக்கு ட்ரம்பட்ல பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா? சண்முகசுந்தரம், நம்ம மொட்டை டேவிட், புதுக்கோட்டச்சோ, புரூஸ்லி இவங்கெல்லாம் ட்ரம்பட்ல இப்ப பெரிய ஆளுங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லுப்பா. ஒத்துக்கப்பா. ஆமாப்பா, ஒத்துக்கப்பா. அட சரின்னு சொல்லப்பா. ஒத்துக்கப்பா. மெட்ராஸ் 613. உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன். இனிமேல் நான் நாதசுரத்தை கையால் தொடமாட்டேன். அதற்கு பதிலாக நான் இப்போ ட்ரம்பட்டு கத்து வருகிறேன். ட்ரம்பட்டா? கூடிய சீக்கிரம் ட்ரம்பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன். நம்ம பிளட் இல்ல, ஏதோ ஒரு வாத்தியத்தை வாய்ச்சால்தான் சரிதான். இப்படிக்கு பி சண்முக சுந்தரம், மொட்டை டேவிட், நம்பர் 8 மரியாமேரி தெரு, ராயபுரம், சென்னை. குறிப்பு, ஐயா தேடி வராதே, வந்தால் உதவிடுகும். புலிக்கு பிறந்தது கொக்காகுமா? நம்ம சொல்லாசலம், என்ன சமாச்சாரம்? பக்ரிசாமி, பொண்ணு நல்லா படிச்சிருக்கா? சரி. வாய்க்குற விஷயம் நல்லா சமைச்சு போடுவா? சரி. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நான் இன்னும் பையனை கலக்கல, அவனை கலந்து உனக்கு ஒரு முடிவு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? பையன் மெட்ராஸ்ல பெரிய மியூசிக் பார்ட்டியில ட்ரம்பட்டு வாசிக்கலாம். ட்ரம்பட்டு Thank you.
மாமா மாமா. எங்க செத்து போக போறவர் உங்களுக்கு ரொம்ப சொந்தமா? புடிமானமா ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் செய்யல, கட்டி இழுத்துக்கிட்டு போறேன். திருவாரூர் சண்முக சுந்தரம், உன் வாழ்க்கை இப்படியானா போகணும். நீ வாசிச்ச காட்சியை பார்த்துட்டு தாண்டா நான் வாறேன். இதத்தான் எழுதினியா பெரிய மியூசிக் பார்ட்டின்னு? அப்பா பாட்டிய பத்தி தப்பா பேசாத. பெரிய பாட்டினா பெரிய பாட்டி தான், அவங்க ஒழுங்காதான் ட்ரம்பெட் கத்து கொடுத்தாங்க. நான் போய் எல்லா மியூசிக் டைரக்டரையும் பார்த்தேன், எல்லா பாட்டிலையும் ஒவ்வொரு ட்ரம்பெட் பிளேயர் இருக்காங்க. வேற கிடைக்கல, கையில உள்ள காசும் போச்சு, பட்னி, வேற வழியே இல்ல, என்ன பண்றது? அப்புறம் தான் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க, ட்ரம்பெட்டை வாசி வாசி நீ செத்துறாத, செத்தவங்களுக்கு இதை வாசி, நீ உயிரோடு இருப்பேன். நாங்க அப்பா அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா அமோகம் நடக்குதுப்பா. அப்பா உனக்கு கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது? எனக்கு தினம் ரெண்டு வாட்டி நடக்குதுப்பா, சில சமயம் மூணு நாலு விழுந்துருது, போய் தொழில் செய்ய முடியலப்பா. அப்பா நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான்ப்பா. ஆமாங்க, எங்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு இதே தொழில ஓகோன்னு இருக்காங்க. நல்ல ராசி, மூக்க பாட்டாலே தெரியுது. ஐயா இவன் எனக்கு ஒரே மகன், இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எங்க ஆளுகள்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்துட்டேன். ஐயா தயவு செய்து இவனை என் கூட அனுப்பி வைங்க. அது எப்படி அவனை ஊருக்கு கூட்டு போக முடியும்? பையன் யூனியன்ல சேர்த்தாச்சா? ஆமாங்க, பார்ட்டில இருந்து ட்ரம்பெட்டை மட்டும் தனியா உருவ முடியாதுங்க. அப்பா கவலைப்படாதீங்க, அப்படியே உங்களுக்கு பிள்ளை பார்த்து அதிகம் இருந்துச்சுன்னா நீங்களே எங்க பார்ட்டிலேயே வந்து சேர்ந்துருங்க. ஆமாப்பா, நீ சேர்ந்துட்டா பாட்டி பெருசாயிடும், அப்புறம் எல்லா சாபமே நமக்கு தான் கிடைக்கு. ஆமா தெரியுங்க, சரியா பேச்சு கேளுங்க. தம்பி சண்முகசுந்தரம், சண்முகசுந்தரம் எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா. ஒரு 60 கல்யாணத்துக்கு ப்ரோக்ராம் பண்றதா ஒத்துக்கிட்டேன். என்கிட்ட ட்ரம்பெட் வாசிக்கிறவன் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். போனவன் போனவன் தான், வரவே இல்லை. தயவு செஞ்சு ட்ரம்பெட் மட்டும் நாளைக்கு நீ வாசிச்சிருப்பான். தப்புங்க, வேற ஆள் வச்சுங்க. இந்த ஊர்ல ட்ரம்பெட் வித்துவான் உன்னை விட வேற யார் இருக்கா? அதெல்லாம் சரிதாங்க, என்ன இந்த ஊர்வலத்தில் பார்த்துட்டு நாளைக்கு அதுல பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, கூட்டத்துல தெரியாது. வேண்டாங்க, தப்பு. அவருக்கு நான் நாளைக்கு வாசிக்காட்டி இன்னொரு நாளைக்கு வாசிக்காமலா போயிட போறேன். நம்புங்க,
நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல, அவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி, 82 வயசு வரைக்கும் கவலைப்படவானான்னு ஜோசியர் சொல்லிவிட்டாராம். டேய், நான் வந்த மூர்த்தம் உனக்கு மூர்த்த கச்சேரியா வருது, ஒட்டுக்கடா. தெய்வம் தெய்வம். அப்புறம் என்ன? அது சரி, நாளைக்கு எங்களுக்கு ட்ரம்பெட் தேவைப்படுச்சுன்னா என்ன செய்யறது? நாளைக்கு தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லையே. இவ்வளவு பெரிய ஊர்ல ப்ரோக்ராம் இல்லைன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன், தெய்வம் எங்களை எல்லாம் அப்படி கைவிட்டுறாது. சரி, நம்புறேன். என்னப்பா ஒத்துக்கலாமா? வேஷா வேஷா. நல்லா தீர்க்க ஆயுசாயிருமா, சுகமா இருங்க குழந்தைங்களே. நீங்கெல்லாம் என் 60 கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். என் பேரம்பேத்திகளெல்லாம் கண்குளிர பார்ப்பேன், அவங்க குழந்தைகளையும் கண்குளிர பார்ப்பேன். 2 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அதுல எல்லாம் தப்பிச்சுட்டேன். ஏன், நீங்க வாழ்த்துறத நான் காது குளிர கேட்கணும்னு தான். எனக்கு இப்ப சாவே கிடையாது, 82 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன். அடாடா, இப்ப எனக்கு சாவு கிடையாது, ஆரோக்கியமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன், சந்தோஷம். நான் அப்பவே சொன்ன, என்ன கூப்பிடாதுன்னு கேட்டியா? ஜோசியர் சொன்னாரு 82 வயசு வரைக்கும் கவலை இல்லைன்னு. அது ஜோசியர் 82 வயசு வரைக்கும் இருப்பாரு, இவர் இல்ல. நீ எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியே. நம்ம இந்த பாரு, நான் வந்த முகூர்த்தம் எனக்கு முகூர்த்த கட்சியே கிடைச்சிருக்க. நீ முகூர்த்தம் அது நின்னு போச்சு. இப்ப என்ன இந்த